இந்த ரோஸ் டே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன கூப்பிட்ருந்தாங்க, பட் லாஸ்ட் இயர் என்னால் வர முடியல. ஸோ ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் நான் அமைச்சிருந்தேன் பசங்களுக்காக. ஸோ அதை கேட்டுட்டு இப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நீங்கள் அமைச்சிருந்தீங்க, நேரில் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து சரி கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நம்ம நான் வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த பசங்களெல்லாம் பார்த்ததில். அண்ட் தேங்க்ஸ் டு அப்போலோ, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ எம் ஹாப்பி அவங்க என்ன இன்னைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்றதுல, இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை என்னென்னா சார், நம்ம இந்த விஷயத்தில் நம்மளால் ஒன்றும் இது பண்ண முடியாது, பட் என்னென்னா ஒரு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நம்ம வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம், அவ்வளோதான் சார். ஸோ அந்த ஒரு அன்புக்காக தான் சார் வந்து வரணும். தொடர்ந்து இந்த கேன்சர் சம்மந்தமான விழிப்புணர்வு திரைப்படங்கள் இல்லை சார், அப்படின்னு இல்லை சார், எல்லோரும் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே பண்ணணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து போன வருஷமே கூப்பிட்ருந்தாங்க, ஸோ அப்போ வர முடியலன்றதுக்காக தான் இந்த வாட்டி வந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மறந்து அவங்க வேற ஒரு உலகத்தில் அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒன்றே ஒன்று தான் சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார் நான் ஃபைனலாக சொல்கிறது என்னென்னா பாசிட்டிவிட்டி தான் சார். ஸோ நம்ம நினைக்கிறது தான், நம்ம நம்புறது தான். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி வந்து எந்த விதத்துலையும் குறையாமல் அந்த பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்காங்க சார், இப்போ புற்றுநோய் வந்து இன்னைக்கு இந்தியாவில் பெரிய அளவில் பாதிப்பு உருவாகிட்டு இருக்கு, இன்ஃபேக்ட் குழந்தைகள் முதற்கொண்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு மக்கள் கிட்ட? நீங்கள் சார் அதெல்லாம் மீறி என்னென்னா இட்ஸ் க்யூரபிள் சார். ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எல்லாம் தாண்டி வர முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம தான் கொடுக்கணும். அவ்வளோதான் சார். யங்ஸ்டருக்கு என்ன அதுதான் சார், நான் யங்ஸ்டர் அப்படின்லாம் சொல்ல சார், நான் பொதுவாகவே எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி மட்டும்தான் நான் நம்மளை முன்னாடி யா அதுதான் இல்லை எதனால வரும்னு கூட நம்மளால் நிறைய இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த இன்னர் டீட்டெயில்ஸ் படி போவேனா, பட் ஜென்ரலாக ஓவராலாக நான் சொல்ல வர்றது அவ்வளோதான். எனக்கு என்னென்னா நான் இங்கே வந்தது வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான், அந்த குழந்தைங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நான் வந்திருக்கேன். அவ்வளோதான். இல்லை சார் அது மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படி பார்த்தா. ஸோ எல்லாருமே நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த புற்றுநோய்க்காக நீங்கள் உங்கள் பார்ட்லேருந்து எதாவது செய்யப்போறீங்களா? ஏன்னா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இல்லை சார், அதுதான் சார் எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. நான் ஓவராலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஃபியூச்சரில் அதை பற்றி நான் பேசுகிறேன். தேங்க்யூ.